வழங்கப்பட உள்ள உதவித்தொகை அதிகரிப்பு திகதிகள் அறிவிப்பு பிரான்சில் பாடசாலைக்கு திரும்பும் மாணவர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்படும் திகதி தொடர்பில் அரசாங்க இணையதளம் தகவல் வெளியிட்டுள்ளது அதற்கமைய எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் திகதி இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது சில இடங்களில் ஆகஸ்ட் பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று முதல் பாடசாலை திரும்பும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோடையில் செலுத்தப்பட்ட உதவித்தொகையுடன் ஒப்பிடும்போது இந்த முறை வழங்கப்படும் தொகைகள் ஐந்து தசம் ஆறு சதவீதம் அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது சுமார் மூன்று மில்லியன் குடும்பங்களைச் சேர்ந்து ஆறு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஐந்து மில்லியன் மாணவர்கள் இந்த உதவித்தொகையை பெற உள்ளனர் ஆறு முதல் பத்து வயது வரையிலான பிள்ளைகள் முன்னூற்று தொன்னூற்று எட்டு யூரோக்களும் பதினொன்று முதல் பதினான்கு வயது வரையிலான பிள்ளைகள் நானூற்று இருபது யூரோக்களும் மற்றும் பதினைந்து முதல் பதினெட்டு வயதுடைய இளம் பருவத்தினருக்கு நானூற்று முப்பத்து ஐந்து யூரோக்கள் என இந்த ஆண்டு உதவித் தொகை வழங்கப்பட உள்ளது இந்த உதவியானது குடும்ப ஊதியங்களின் வரம்பிற்கு உட்பட்டது இது பிள்ளைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பொறுத்து மாறுபடும் குடும்பத்தின் வளங்கள் உச்ச வரம்பை விட சற்று அதிகமாக இருந்தால் வருமானத்திற்கு ஏற்ப குறையும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அதற்கமைய இந்த கொடுப்பனவு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் திகதி முதல் உரிய மாணவர்களை சென்றடையும் அரசாங்க இணையதளம் இதனை சுட்டிக்காட்டியுள்ளது ஆறு முதல் பதினைந்து வயது வரையிலான பிள்ளைகள் கொண்டு தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் குடும்பங்களுக்கு இந்த உதவித்தொகை தானாகவே செலுத்தப்படும் அதனால் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை ஆனால் பதினாறு முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட மாணவர்களை கொண்ட குடும்பங்கள் தங்களது பிள்ளைகள் கற்றல் நடவடிக்கையில் உள்ளனர் என்பதனை உறுதி செய்யும் சான்றிதழையும் சமர்ப்பிக்க வேண்டும் பாடசாலை உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்கும் பாடசாலை சீருடைகள் உள்ளிட்ட பல்வேறு பாடசாலை மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது